இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனலட்சுமி அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அல்லது அந்த தயாரிப்பாளராகிய திரு கோபி அவர்களுக்கோ எனக்கோ என்னுடைய நிறுவனமான வருமான சுரட்சனுக்கோ எந்த விதமான அடிப்படை தொடர்பு எந்த விதமான தொடர்பே இல்லை. நான் சந்தித்தது கூட கிடையாது. ஆனால் இப்போ ஒரு இடைக்காலத்திடையே எதுக்கு வாங்கினாருங்கிறது வந்து தெரியல. அப்புறம் இடையில வந்து அவர் சார்பாக அவர் கூட இருக்கிற திரு சிங்காரவேலன் அவர்கள்ட்ட நான் தொடர்பு கொண்டு, எனக்கு இந்த மாதிரி இருக்காது, யார் போட்டிருக்கா என்னென்ன தெரியல, எனக்கு யார் நிறுவனம் பேரும் தெரியலை, கம்பெனி பேரும் தெரியல, பார்த்தது கூட இல்லை, என்ன மேட்ரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஆமாம் ஜே, அது மாதிரி அது உண்மைதான், அது விமலுக்கு உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, விமல் மேட்ரு ஒன்று ஓடிட்டுருக்கு, அதுக்காக கொடுத்துருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. ஏங்க, நான் விமல் பிரச்சனைக்கு இதுக்கு எங்கே சம்மந்தம் இல்லாமல் நான் தயாரிச்சப்புறம் இதுக்கு போய் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, அதெல்லாம் சரிப்படுத்திக்கலாம்ன்ற மாதிரி அவர் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான்லாம் ஒரு கிராமத்துலேருந்து அங்கேருந்து வந்து ஒரு அசன்ட்ராகி ஒரு மண்ணுடைய மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து தேசிய விருது வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளராக ஆகி பல பிரச்சனைகளுக்கு இடையில இந்த படத்தை நான் ரிலீஸ் வச்சுருக்க நிலையில் இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தது வந்து ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அந்த நிறுவனத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஒருவேளை விமலுக்கு அவங்களுக்கு என்னன்ற தெரியாது. ஒருவேளை அப்படி இருந்தாக்கா அதுக்கு என்னுடைய நிறுவனமான வருமானஸ் ப்ரொடக்ஷன்ஸோ இல்லை நானோ எந்த விதத்துலையும் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஊடகத்தின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் என்னென்னா, இந்த நான் ஒரு நீதிமன்றத்தின் மேலே அளவு கடந்த பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏன்னா நாங்களாம் சாதாரண இல்லை, சாதாரணப்பட்ட ஆளெல்லாம் நிறைய உழைக்கிறோம், ரொம்ப சாதாரண ஆளாக இருக்கும். இந்த மாதிரியான சாதாரண ஆட்களைக்கான நீதியை வந்து எப்பயுமே நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அந்த வகையில் எனக்கான நீதியை இந்த நீதிமன்றம் வழங்குங்கிற நம்பிக்கை எனக்கு அநியாயத்துக்கு கூடவே இருக்குது. ஓகே, நன்றி, சந்தோஷம்.